ஹலோ வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சேனல் புளிப்பு முட்டை வித் மீ. கண்ணன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, மண்ணடியில அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட் அப்படிங்கற ஒரு இடத்துக்கு தான் அங்க வந்திருக்கோம். இங்க எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், கிளாசி ஃபுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா சிக்கனு, பீஃப் இதெல்லாம் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. என்னமோ லாலிபப்பு, கேண்டி, கிறிஸ்பி இந்த மாதிரி நிறைய விஷயத்த கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ள தான் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ பின்னாடி க்ரௌடை பார்த்தாலே ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த க்ரௌடில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம ஷோ சாப்பிட்டு சொல்கிறேன். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இது வந்து சிக்கன், சிக்கு, இது பீஃப் சிக்கு. ஸோ இது எல்லாமே இன்னும் இந்த கிறிஸ்பியான இதுக்குள்ளே இன்னும் நிறைய நம்ம புதைச்சி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து சாப்பிட்லாம் வாங்க. ஸோ இந்த கிறிஸ்பினஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, பீசஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து நம்ம முன்னாடியே சொன்னோம், அந்த கடைக்கிட்ட வந்து செம்ம க்ரௌடு, கரெக்டு தானடா? சரியான க்ரௌடு. ஸோ வந்து கடைக்கிட்ட வந்து சரியான க்ரௌடால நம்ம அங்கே உட்காந்து சாப்பிட முடியாது. நின்றுக்கிட்டும் ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு இடம் கிடையாது. ஸோ நம்ம அதனால் பார்சல் வாங்கிட்டு அவங்கக்கிட்டே பேப்பர்லாம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்படியே இயற்கை காற்றுல பீச்சில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. பேப்பர் பிளேட்ஸ் இருந்தது அவங்க கடையிலே, பேப்பர் பிளேட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்தாங்க, இதில் இன்னொரு பிளேட் இருக்குது, இது வந்து அஜய்க்கு. ஓகே, ஸோ எடுத்து வச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த சிக்கனுக்கு போகிறேன், கிறிஸ்பி சிக்கன். நம்ம வந்து அழகாக வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, டீச்சர் சொல்லி தந்திருக்காங்க ஷேரிங். நைஸ், ஆக்சுவலாக சிக்கன் சூப்பராக இருக்குது. நான் அதுவும் மசாலா தான் அதிகமாக இருக்குன்னு நினச்சேன், பார்த்தா ஃபுல்லாக சிக்கன் தான் இருக்குது. அது ஒரு ரேட்டு காமிங்களா சிக்கன் பீஸ் தான் இருக்குது ஃபுல்லாக. அது ஆக்சுவலாக நான் மசாலா நினச்சேன், பட் ஃபுல்லாக சிக்கன் தான். நீ சாப்பிட்டு பீஸு குட், நல்லாயிருக்கு. மேலே ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்குது, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சூப்பராக மசாலா ஆடாக இருக்குது. மேலே மசாலா இருக்கிறது தெரியவே இல்லை.
ஸோ ஒரு கிறிஸ்பி சிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வெளியே போய் கிறிஸ்பி சிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டு தான். இன்னும் வந்து இதோ இந்த மாதிரி தூள் ஆக்சுவலாக போட்டிருக்காங்க கிறிஸ்பி தூள், இது வந்து இன்னும் அது மேலே வந்து இருக்கிறதால இன்னும் ஓவராக கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா தரமாக இருக்குது டேஸ்ட்டு. கட்டுதானே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இருக்க ஸ்டிக்கில் இருக்க இந்த ஒரு சிக்கன், இதுவும் ஒரு கிறிஸ்பியான விஷயம் தான். நாங்கள் இதை நீங்கள் போடுங்க. கெபாப் மாதிரி இந்த ஸ்டீக் கபாப்லாம் இருக்கல, ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்குது. சொல்லு மேலே ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா சூப்பராக. உங்களுக்கு அதான் கருத்து சூப்பராக இருக்குது, டேஸ்ட் வைஸ் கூட செம்மையாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து மசாலாஸ் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து மர்ஜ் ஆகிருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு. அந்த மசாலா வந்து ஒழுங்காக செட் ஆகலை அப்படின்னா இந்த ஃபுட்டெல்லாம் ஆக்சுவலாக நல்லா இருக்காது. பட் மசாலா சூப்பராக செட் ஆகிருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. நம்ம ஆனியன் சமோசா சாப்பிட்ருப்போம், உருளைக்கிழங்கு சமோசா சாப்பிட்ருப்போம், நிறைய சாப்பிட்ருப்போம். பட் பீஃப் சமோசா என்னங்க பீஃப்ல சமோசா? அப்போ ஃபஸ்ட் டைம் நான் இது சாப்பிட்றேனே. பீஃப்ல சமோசா இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். எனக்கும் ஃபஸ்ட் டைம் இதுதான், பட் நல்லா தான் இருக்குது இதுவும். ஸோ பீஃப்ல வந்து சமோசா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். பட் ஓவரால் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு நார்மலான சமோசா மாதிரி உள்ள ஆனியனோ எல்லாம் வந்து உருளைக்கிழங்கோ இந்த மாதிரி ஸ்டஃப்லாம் இல்லாமல் ஃபுல்லாகவே பீஃப் ஸ்டஃப் தான் இருக்குது. ஸோ அது வந்து டேஸ்ட்டில் வந்து ரொம்ப நல்லா தெரியுது. அது வந்து ரொம்ப க்ரன்ச்சியாலாம் இல்லை. ஸோ பீஃப் உள்ளே இருக்குது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சமோசா இருக்குது. தென் வந்து ஸ்டிக்குள்ளே போயிடுவோம். இந்தாங்க ஸ்டிக்கு, பீஃப் ஸ்டிக்கு. கரெக்டாக நம்ம நாலு பேர் வந்திருக்கோம் அப்படின்றதுக்காக நாலு பீஸ் வச்சாங்களா என்னன்னு தெரில. பீஃப் செம்மையாக குக் ஆகிருக்கு, செம்மையாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் இன்னும் ஆடாக இருக்குன்னு சொல்லி நினச்சேன், பட் ஆனால் சூப்பராக இருக்குது. யோகன் சொன்ன மாதிரி தான் இது, நான் பார்த்தோன்னே கொஞ்சம் நல்லா ஃப்ரையாக இருக்கிறதால அந்த கிறிஸ்பினஸ் இதுலேயும் வந்துடும். ஸோ ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன், பட் இது சாப்பிடும்போது ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் அந்த பீஃப், ஆக்சுவலாக பீஃபோட டேஸ்ட்டு ரொம்ப தரமாக இருக்குது ஆக்சுவலாக அந்த பீஃபோடது. உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஸ்மூத்னஸ்ஸாக இருக்குது. நம்ம ஹார்டாக இருக்கிறப்போ நார்மல் பீஃப் சாப்பிட்டாலே, பட் இதில் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் நல்லா அதிகமாகவே இருக்குது. கேண்டி நம்ம வந்தாச்சு. சேஸ் கேண்டி. சரி சார், ஸோ வந்து இந்த கேண்டிக்கு போயிடலாம். ஐ திங்க் கடித்து சாப்பிடலாமா? கடித்து சாப்பிடலான்ட்டுருக்கேன். ஸ்பியான ஒரு விஷயம், பட் ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கிடையாது, இது வெஜ்ஜு. வெஜ்ஜு சீஸு கிறிஸ்பி பால்ஸ் இது. சாரிப்பா சாப்பிட்டேன், மன்னிச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து இங்கே இருக்க எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். இந்த சிக்கன் விங்ஸு மட்டும்தான் ஆக்சுவலாக பேலன்ஸ் இருக்குது. சிக்கன் விங்ஸ் சாப்பிட்றது முன்னாடி மீட் பார்த்துக்கோங்க எந்த லெவலில் இருக்குது. சூப்பராக குக் ஆகிருக்கு. மசாலாஸ் உள்ள சூப்பராக வந்து இறங்கியிருக்கு. அல்டிமேட்டாக இருக்குது சிக்கன் விங்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஒரு 40 ரூபீஸ் 50 ரூபீஸ்க்குள்ளே தான் இந்த மாதிரிலாம் சிக்கன் விங்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்றத கேட்கும்போதே வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்ட சிக்கன் விங்ஸ் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன்? எனக்கு இந்த ரேட்டில் வந்து இது கிடைக்குன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. பட் இந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஃபுல்லாக மசாலாவாக இருக்கும் நான் அப்படி தான் நினச்சேன். பார்த்தா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லு மீட்டு தான்.
மசாலா கம்மி தான். நான் பார்த்தோன்னே சரி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஃபுல்லாக மசாலா தான் மேலே அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க, ஸோ அந்த ரேட்டு கொடுக்குறாங்கன்னு நினச்சா அப்படிலாம் கிடையாது. 100% ஒர்த்து இது, இந்த ரேட்டுக்கு வந்து 100% ஒர்த்து இது. நல்லா தான் இருக்குது, ஒர்த்து தான் இதுதான். மசாலா பார்த்தீங்கன்னா மசாலா அவ்வளோ கிடையாது, ஆனால் பட் மச்சு மீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகிருக்கு, டேஸ்ட் மிக்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே நான் அஜய் இன்னும் யோவான் இம்மான் எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறோம். நான் வந்து அந்த கடையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்க ப்ரோ கிட்ட கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க ப்ரோன்னு, அவர் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் விட்டுட்டு அவரோட டைமில் ஒரு 2 நிமிஷம் நம்மளுக்கு ஒதுக்கி கொடுத்தாப்புல அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்குள்ளே நான் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறோம். சரியா? என் பேர் ஜாயிர் ஹுசேன், கடையோட பேர் வந்து உமேஷா கேட்ரிங் கிளாசி ஃபுட்டி. ஸ்பெஷலாக வந்து கிறிஸ்பி சிக்கனு, சிக்கன் கேண்டி, பீஃப் ஸ்டிக்கு, பீஃப் பாலு, சிக்கன் சட்னி கோவப்பு இருக்குது, சிக்கன் டிக்கா ரோலு, குர்குரே சிக்கன், பாஸ்கெட் சிக்கன், சிக்கன் சீஸ் பாலு, அங்காமா சிக்கன், அரேபியன் சிக்கன், சிக்கன் டிக்கா, பீஃப் சம்சா, சிக்கன் சம்சா. இன்னும் இதே மாதிரி 20 வெரைட்டி இருக்குது. கஸ்டர்டு ஃப்ரூட் கஸ்டர்டு இது, இது வந்து ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு. இது நோம்பு வரையும் தான் போடுவோம் நாங்கள். அட்ரஸ் வந்து ஈத்கா மஸ்ஜிது, அங்கப்பன் நாயன் சீர் ஈத்கா மஸ்ஜிது, ஃபிர்தோஸ் பக்கத்தில். 10 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் இருக்குது. 10 ரூபா, 20 ரூபா, 35 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, எல்லாம் சிக்கன் வெரைட்டி, பீஃப் வெரைட்டி எல்லாமே இருக்குது. நம்ம கடைக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாம் வந்து வாங்குங்க, ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மக்களே, ஆக்சுவலாக வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம சாப்பிட்ட இந்த சிக்கனாக இருக்கட்டும், பீஃபாக இருக்கட்டும், ஏதோ கிறிஸ்பி சிக்கனுன்னாங்க, கேண்டின்னாங்க, அதுக்கப்புறமா வந்து நிறைய சீஸ் பால்ஸ்னாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து இந்த பீஃப்லேயும் சிக்கன்லேயும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டான டேஸ்ட்டு. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் தான் அல்டிமேட்டான விஷயம். என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா எல்லாமே 10 ரூபாவில் ஸ்டார்ட் ஆகி 50 ரூபாய்க்குள்ளே தான். அண்ட் இது எல்லாமே வந்து ப்ரோ சொல்லியிருப்பார், அண்டு சில ஃபுட் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட காமிச்சிருப்பார், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோவுக்கு வந்து நம்ம அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து அவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு அவர்கிட்ட ஒரு சின்ன வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து நம்மளுக்கு வந்து சீட்டிங் அவைலபிலிட்டி இல்லை, அண்ட் செம்ம க்ரௌடு கடையில். அதனால் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து பீச்சில் நான், யோவான், இம்மான், அஜய் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி இந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபுட் எல்லாமே இந்த ரம்ஸானுக்கு முன்னாடி வரைக்கும் தாங்க கிடைக்கும். இந்த ரம்ஸான் தாண்டிடுச்சுன்னா இந்த ஃபுட் எதுவுமே கிடைக்காது. ஸோ மறக்காமல் இந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மண்ணடியில் இருக்க அங்கப்ப நாயக்கர் ஸ்ட்ரீட்டுக்கு போங்க. அங்கே போயிட்டு கிளாசி ஃபுடி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டாலே ஆக்சுவலாக இந்த கடையை வந்து நிறைய பேர் சொல்லிடுறாங்க. நாங்களே வந்து நிறைய கேட்டு தான் போனோம். இந்த லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறோம், மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வாரம் வேறு ஒரு கடையிலேருந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா பாய் ஃப்ரம் கண்ணன், பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.